பல ஆண்டுகளுக்கு முன் விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம் நடிப்பு துறைக்குள் வந்தவர் நடிகை ஹரிப்ரியா. இப்போது சன் டிவியில் எதிர்நீச்சல் என்ற சீரியலில் நந்தினியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து ஜி தமிழில் லட்சுமி வந்தாச்சி என்ற சீரியலிலும், சன் டிவியில் மிகவும் பிரபலமான சீரியலாக ஓடிய பிரியமானவள் என்ற சீரியலிலும் ஹரிப்ரியா நடித்திருந்தார். சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி சீரியலிலும் ஹரிப்ரியா நடித்திருந்தார். பிரபல சீரியல் நடிகையாக வலம் வந்த ஹரிப்ரியா அப்போது பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த சீரியல் நடிகர் விக்னேஷ் குமாரை காதலித்து 2012 திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்த நிலையில் இருவரும் ஒரு ஆண் பிள்ளைக்கு பெற்றோரும் ஆயினர். ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டு நிரந்தரமாக பிரிந்தனர். விக்னேஷ்குமார் ஹரிப்ரியா இருவரும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் அவர்கள் பிரிவுக்கு காரணம் சன் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் அசார்தான் என்று கூறப்பட்டது. ஆனால் இது பற்றி ஹரிப்ரியா கூறிய போது, ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பான். அவர் என் காதலனோ என் கணவனோ கிடையாது. பின்பு எப்படி அவர் என் ஆத்மார்த்தமான நபராக இருக்க முடியும்? அந்த மனிதர் என் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, காதல் கிடையாது, என் வாழ்க்கை துணையும் இல்லை. மகிழ்ச்சியாக பேசுவது என் பிறப்புரிமை. இதில் தவறு என்னுடையது இல்லை, அது பார்ப்பவர்களிடம் இருக்கிறது. இதை நல்ல மனதோடு பார்த்தால் தவறாக தெரியாது என இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஹரிப்ரியா. சீரியல் நடிகருடன் காதல், திருமணம், விவாகரத்து என்று சன் டிவி சீரியலில் மட்டுமல்ல, ஹரிப்ரியாவின் வாழ்க்கை நிஜத்திலும் எதிர்நீச்சல் கதைதான் என்பதை அவரது வார்த்தைகளே வெளிப்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.